இட்ஸ் டியூஸ்டே நைட். ஸோ நெக்ஸ்ட் டே அம்மாவுக்கு கட்டு போட்டுட்டு டைரெக்டாக எல்லோரும் பாண்டி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் முன்னாடி நாள் நைட்டே எல்லா திங்ஸுமே நான் பேக் பண்ணி வச்சுட்ருக்கேன். இது அக்கா எனக்கு வாங்கி கொடுத்த பேக், ஸோ இது கொஞ்சம் சென்டிமெண்டல் தான். இந்த பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக வாஷ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஏன்னா இங்கே பால்கனி வந்து ரொம்ப சின்னது, ஸோ ரொம்ப எல்லாமே வந்து நம்மளால் காய வைக்க முடியாதுன்றதுனால கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து தான் அப்படியே காய வைப்பேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஊருக்கு தான் போகிறோம், ஸோ மாடியிலே எல்லா துணியும் காய வச்சிடலாம். ஏன்னா ரெண்டு மாடி இருக்குன்றதுனால எல்லா துணியுமே நல்லா வெயிலில் காஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி வச்சிட்ருந்தேன். அவ்வளோ பெட்ஷீட், பெட்ஸ்பெட், சோஃபா கவர், கார்பெட் ரக் எல்லாமே அப்படியே தான் இருந்தது. ஒரு கார்பெட் ரக் மட்டும்தான் இப்போ போட்டிருக்கேன், இன்னொன்று வாஷ் பண்ணாமல் இருந்ததால் அதையும் சேர்த்தே நான் எடுத்து வச்சுட்டேன். மொத்தமாக ரெண்டு கட்டை போய் ஃபுல்லாகவே அழுக்கு துணி தான். இது எங்களுடைய ட்ரெஸ்ஸு, என்னோடது, மித்துது, அம்மாவது, அதுவும் இல்லாமல் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா லேப்டாப் பேக். இந்த ட்ரெஸ்ஸோடைய ரிவ்யூ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி வந்து டாப்ஸில் ஒரு சைடு மட்டும் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நஞ்சு போன மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. ஸோ நான் மேனேஜ் பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் வாஷிங் மிஷினில் போட்டு அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அதனுடைய ஒரிஜினாலிட்டியே தெரிஞ்சுது. கையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஒரு ஓட்டை வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய கேப், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும், ஸோ அதனால தான் இந்த கலர் நான் தேடியே எடுத்தேன். ஆனால் இந்தளவுக்கு ட்ரெஸ் நஞ்சு போகுன்னு பார்த்தேன். இந்த ஓட்டை வழியை பார்த்தா உலகமே தெரியும் போல். அந்த மூலையில் வச்சுருந்த ரெண்டு கட்டப்பை கூட தெரியுது, அந்தளவுக்கு ஒரு ஓட்டை போட்டுடுச்சு. இதை நம்பி இதுக்கப்புறம் நம்மளால் போடவும் முடியாது. நான் வந்து ஷார்ட்டாக ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி போடலான்னு பார்த்தேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி நஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் போட்டேன்னா கண்டிப்பாக கிழிஞ்சிடும், வேணான்னு சொல்லிட்டாங்க. பால்கனிலேருந்து பார்த்தா நைட் வியூ எப்படி இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து நைட் வியூ எடுத்திருக்கேன். நைட்டில் பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி தோணும். எனக்கு டெய்லியுமே பார்க்குறனால எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காதுங்க. எப்படாப்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பால்கனியை க்ளீன் பண்ணிட்டு வரணும்னு தான் தோணுமே தவிர, அதை நின்று ரசிக்கிற அளவுக்கு டைம் இல்லை, அந்தளவுக்கு ரசனையும் இல்லை சொல்ல போனால். ஸோ எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், அதனால் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் வந்து கட்டு போட்டுட்டு உடனே கிளம்பிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிச்சனில் இருக்க எல்லா திங்ஸையுமே நான் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும், ஏர்லி மார்னிங் தான் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம சீக்கிரம் போனோன்னா சீக்கிரம் கட்டு போட்டுட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஜாமான் தான் நான் வந்து போய் விளக்கினேன். அதுக்குள்ளே மித்துவை என்ன சொன்னார்னா, நீ வந்து மற்ற வேலையை பார்த்துக்கோ, மீதியெல்லாம் நான் கழுவுறேன்னு. சாப்பிட்டதும் சேர்த்து அவரே கழுவி போடுறேன்னு சொன்னதால் நான் டிஃபன் வேலையை மட்டும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தோசை மாவு அரைக்கிறதுக்கு டைம் இல்லைன்றனால கடையில் தான் தோசை மாவு வாங்கினது. எனக்கு ரெண்டு பேர் மட்டும் நாங்கள் இருந்தோன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் வீட்டிலேயே அரைச்சிடுவேன். இப்போது வந்து எனக்கு சமையல் வேலையும் அதிகமாக இருக்கும், வீட்டு வேலையும் அதிகமாக இருக்கனால மாவு அரைக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை, அதனால் கடையில் தான் வாங்கணும். மதியானம் செஞ்ச சாதம் கொஞ்சம் மீந்துடுச்சு. ஏன்னா சாம்பார் சாதம் எனக்கு சுத்தமாகவே இறங்கவே இல்லை. மித்தவும் சாப்பிட வரலை, ஏன்னா அவர் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் சாதம் கொஞ்சம் மீந்துறவை அது மிளகு சாதமாக கிண்டிக்கலான்னு அம்மா சொன்னாங்க. மிளகு சாதம்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, சாதம் நார்மலாக தாளிக்கிறோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் மிளகு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மிளகு சாதம் அப்படின்னு தான் நான் சொல்லி ஊரை ஏமாற்றிட்டுருக்கேன். பட் அது உண்மையிலே மிளகு சாதம் எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் செய்கிற மிளகு சாதம் இவ்வளோ தான், பாதி வானல்லையே ஒட்டிடுச்சு, பாதி கரண்டிலேயே ஒட்டிடுச்சு. ஏன்னா சாதம் வந்து இது புது அரிசி, ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுட்டுன்றதுனால அது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தானே சாப்பிட்றோம், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நைட்டுக்கு மிளகு சாதமும் கொஞ்சம் ரச சாதம் தான் சாப்பிட்டோம். நாங்கள்லாம் ரைஸ் அப்படியே தான் சாப்பிடுவோம். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆம்லேட் வேணால் வச்சுப்பேன். ஆனால் மித்துவுக்கு ஏதாவது ஒரு சாம்பார் குழம்பு இல்லை சட்னி இருந்ததுன்னா அதோட மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவார். ஸோ அவருக்கு மட்டும் மதியானம் வச்ச சாம்பாரோடு சேர்த்து வச்சுட்டு அதை அவர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டாரு. ஸோ எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அவரே வந்து எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணிட்டாரு. நான் மீதி இருக்கிற வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அவர் பாத்திரம் ஃபுல்லும் வாஷ் பண்ணிவிடுவார், அந்த ஏரியா ஆனால் வந்து துடைக்க மாட்டார். ஏதோ நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரா அதுவே போதும்னு நினச்சி விட்டுருவேன். அவர் எப்போவுமே பாத்திரம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஏரியாவுமே தண்ணியை நான் தொடச்சி எடுத்துருவேன். இல்லைனா தண்ணி அப்படியே வெள்ளை வெள்ளையே பூத்து நிற்கும். எல்லாருக்குமே அவங்கவுங்க ஏரியாவில் எப்படி இருக்குமா நினைத்துறா, ஆனால் எனக்கு வந்து இங்கே தண்ணி ஒருமா பூத்து நிற்கும், வெள்ளையாயிடும் அந்த இடமே, அதனால் ஃபுல்லாகவே தொடச்சிட்ருப்பேன். எங்கள் அம்மாவே என்னை திட்டுவாங்க, நீ தேய்க்கிற தேயில அந்த கிரானைட்டே கரைஞ்சிரும் போலன்னு. பட் எனக்கு வந்து நல்லா தொடச்சி க்ளீனாக இருந்தால் பிடிக்கும், எனக்கு அது பிடிச்ச வேலைன்றனால சலிப்பு வராமல் எப்போவுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லைங்களா, அதனாலேன்னு நான் கண்டிப்பாக செஞ்சிருவேன். அம்மாவுக்கு அடுத்த நாள் மாவு கட்டு தான் போடுறாங்க. வரும்போது எங்களை ஒரு அரை லிட்டர் பேக்கெட் தயிரும் வெந்தயமும் நல்லா ஊற வச்சு துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதனால் நைட்டே வந்து கொஞ்சம் வெந்தயம் நான் ஊற வச்சுட்டேன். ஸோ தட் காலையில் நம்ம அரைக்கும் போது நல்லாவே ஊறி இருக்கும். ஸோ நைட்டு கிச்சன் ஃபுல்லாக நல்லா பல பலன்னு க்ளீன் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணிட்டேன்.
கிச்சன் ஃபுல்லாகவே ரெடி, மீதி இருக்கிற ஸ்பேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டப்பை ஃபுல்லாகவே அழுக்கு துணி. குட்டி பையில் வந்து என்ன வச்சுருக்கேன்னு தெரியல, மறந்து போச்சு. நான் இந்த தடவை ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகல, ஸ்லிங் பேக் தான். பெருசாக எங்கேயும் போக போகிறது இல்லை, ரிட்டர்ன் நெக்ஸ்ட் வீக் வந்துடுவோம் கட்டு போடுறதுக்கு. அதனால் குட்டி பேக் தான். அது அந்த பக்கம் இருக்கிற ஸ்வீட், பாதி ஸ்வீட் காலி பண்ணிவிட்டோம், மீதி நாளை கிளம்பும் போது சாப்பிடலான்னு. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், சென்னையில் என்கிட்ட ரிமைனிங் அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ளவுசஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னிட்டு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பாருங்கள், இல்லைனா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஒரு 4 மினிட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். ஸோ பிடிக்கலனா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் போத்தீஸில் தான் வாங்க, ஏன்னா நான் நிறைய ஷாப் நான் போய் பார்த்ததில் அதிகமாக போத்தீஸில் தான் போவேன் நான். ப்ளவுஸ் மெட்டீரியல் நான் நிறைய பார்த்துருக்கேன், அதனால தான் அதை சொல்கிறேன். அதுக்காக நான் அங்கேயே தான் நீங்கள் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அங்கே பார்த்துருக்கேன், அங்கே வெரைட்டி இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மெட்டீரியல் அந்த பிட்டில் எடுத்தது, அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுவேன். இது பார்க்குறதுக்கு வந்து சின்ன சின்ன டாட் இருக்கும், சொர சொரன்லாம் இருக்காது, சாஃப்டாகவே இருக்கும். இதுவும் வந்து மெட்டீரியல் தனியாக தான் எடுத்தது. கார்னரில் மட்டும் நான் இந்த மாதிரி மணி எடுத்து நான் கொடுத்துருந்தேன் அந்த ரோப், அவங்க அதை வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாரி ப்ளவுஸ் தைக்கவே மாட்டேன் மோஸ்ட்டாகவே, ஏன்னா அது தைச்சதுக்கப்புறம் திடீர்னு வெயிட் ஏறும், திடீர்னு வெயிட் குறையும், அது கரெக்டாக இருக்குமா? ஏன்னா அந்த சாரி ப்ளவுஸ் தைச்சோன்னா அது ஒன்றுதுக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும், மற்ற எதுக்குமே செட் ஆகாது. அதனாலேயே நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுவேன். இந்த ப்ளவுஸ் வந்து கைக்கு ஒரு மெட்டீரியல் எடுத்திருந்தேன், உடம்புக்கு தனி மெட்டீரியல் எடுத்திருந்தேன். ஸோ ஃபுல்லாகவே ஒரே கலரே வேணாம், தனித்தனியாக இருக்கணுன்றதுக்காக ரெண்டு மெட்டீரியலாக எடுத்து தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நான் ஆஸ் யூஷுவல் எல்லாமே வந்து 85 சென்டிமீட்டராக எடுத்து கொடுத்துட்டேன். இதுக்கும் ஏன்னா சின்ன கையாக இருந்தால் 85 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கும்னாங்க. இது வந்து கை நான் வந்து முட்டி அளவுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் கொடுத்தேன் இதுவும், பட் முட்டி அளவுக்கு வராத நீட்டாங்க மெட்டீரியல் பத்தலைன்னு. ஸோ கொஞ்சம் கை தூக்கின மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல ஏதோ சரிக்கு ஒன்று போட்டுக்கலாமே. இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர் இந்த இங்க் ப்ளூ. இது ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் மேரேஜ் ஆனதுலேருந்து நான் போட்டுட்ருக்கேன், இப்போ வரைக்குமே இது கலர் ஃபேட் ஆகலை. பட்டு சாரீக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷனில் நான் வந்து இது வரைக்கும் 2 பட்டு சாரீ வச்சுருக்கேன், 2 சாரீக்குமே இது தான் போடுவேன். அப்போலாம் சின்ன ஹேண்ட் வச்சு நான் போட்டேன், அப்போ பிடிச்சிருந்தது. இப்போலாம் எனக்கு வந்து நல்லா நீட்டாக எல்போ அளவுக்கு வச்சா மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் மோஸ்ட்டாக இப்போ இது போடுறதில்ல. பட் நடுவில் போனுச்சுன்னா அப்போ எனக்கு ப்ளவுஸ் இல்லைன்ற டைமில் இதை நான் போடுவேன். இது ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல் அண்ட் சூப்பரான கலர். எனக்கு பின்னாடி இந்த டேசல் எல்லாமே பெரிய டேசலாக இருந்ததுனால தான் ரொம்ப பிடிக்கும், சின்னதாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. இப்போ இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது, அதுலேயே 3 மணி தொங்குது. இந்த மாதிரி நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். என்கிட்ட கேட்காமல் வச்சுட்டாங்கன்னா அந்த மாதிரி வச்சுருவாங்க, பட் அதுக்கப்புறம் நான் தேடி வாங்கி அதே கலரில் வேறு ஒரு டேசல் நானே ஹேண்டில் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். இல்லைன்னா ஒரே டேசலே நல்லா பெருசாக இது வருதோ அந்த மாதிரி தான் வாங்கி போடுவேன். பிங்க் கலர் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன், அது வந்து ஃபுல்லாகவே டிசைன் வச்ச மாதிரி இருக்கும். இது அங்கங்கே அந்த போல்கா டாட் மாதிரி தான் இருக்கும். இது அதை விடவே சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் ரொம்ப திக்காகவும் இருக்கும், கலர் எங்கேயுமே ஃபேட் ஆகுது. கை கிட்ட கூட இப்போ வரைக்குமே இதெல்லாம் ஃபேட் ஆகவே இல்லை. இது அந்த ப்ளூ கலர் அந்தளவுக்கு குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாரீக்கு போட்டிங்கனாலும் செம்ம ப்ரைட்டாக இருக்கும். இதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் ஏதாவது சாரீ கட்டினேன்னா கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் சாரீ எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் மறக்காமல் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஒரு சில ப்ளவுசஸ் எல்லாமே எங்கள் மாமியார் வீட்டில் இருக்குது. ஸோ மாமியார் வீட்டுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் போகும்போது மீதி இருக்கிற ப்ளவுஸ்லாம் என்னென்ன காம்பினேஷன் வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணது. ஸோ மொத்தமாக இப்போது நான் சென்னையில் வச்சுருக்கிறது இந்த ப்ளவுஸ் மட்டும்தான். ஸோ இப்போ காட்ட போகிற இந்த 3 ப்ளவுசஸுமே வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் தான். இந்த க்ரீன் அண்ட் ரெட் கலர் பார்த்திங்கன்னா போட் நெக் ப்ளவுஸ். போட் நெக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பட் ப்ளவுஸ் வெரைட்டியில் அது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது, அதனால் ட்ரை பண்ணலாமேன்னு தான் வாங்கினேன். இதனுடைய ரேட் வந்து 350 to 410 சம்திங், அதுக்குள்ளே தான் நான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 500 மேலே நான் மோஸ்ட்டாக ப்ளவுஸில் காசு கொட்டுறதில்லை. இதனுடைய பிராண்ட் வந்து ஊம்ப். ஊம்பில் வந்து போட் நெக் ரொம்ப சூப்பராக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இதில் என்ன எனக்கு ஒரு ட்ராபேக்னா அந்த ஹூக் தான். ஹூக் வந்து கொஞ்சம் எட்டை எட்டை இருந்துச்சுன்னா நம்ம அது ஹூக் போடும் போது அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நிற்கும், ஸ்டிஃபாக இருக்கும். இது ரொம்ப கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கின்றனால ஒரு ஹூக் போட்டோன்னா இன்னொன்று வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது நம்ம போடும்போது கொஞ்சம் சேஃபாக எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி பின் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் சைடு வச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே சேஃப், பட் பேக் சைடாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், இல்லைன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் வந்து 3 to 4 சேஃப்டி பின் போட்டு தான் நான் எதற்கு நான் போட்டிருக்கேன், போடாமல் நான் போட்டதில்லை. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா 1 or 2 ஹூக் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லைனா போட்டதுக்கப்புறம் அந்த ஹூக்கு நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது. இந்த ப்ளவுஸ் நான் இது வரைக்குமே போடலை, பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயும் இன்னும் அந்த ஸ்டிக்கர் நான் எடுக்கவே இல்லை. ரேட் வந்து 1449 சம்திங் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட் நான் இது வாங்கினது 320 ஒரு சம்திங், அவ்வளோக்கு தான் வாங்கினேன். இது மூணுமே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினது.
இது நான் ஏன் இப்போ வரைக்கும் போடலன்னா, இது வந்து பார்க்க ப்ளவுஸ் மாதிரி இல்லை. ப்ளவுஸுன்றது கொஞ்சம் ஹிப் மேலே இருந்துச்சுன்னா தான் ப்ளவுஸ் மாதிரி. இது வந்து நம்ம இன்ஸ்கர்ட் எங்கே போடுறோமோ அந்தளவுக்கு லென்த் வர மாதிரி இருக்குது. ஒரு ஷர்ட் லெவலில் வந்து பெருசாக இருந்தது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆல்டர் பண்ணால் மட்டும்தான் போட முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எல்லாம் டிசைன் செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோன்னா இது சாரீக்கு போடும்போது சூப்பராக இருக்கும். வெனஸ்டே மார்னிங் காலையிலே அம்மா எழுந்துட்டாங்க, ஏன்னா கட்டு போட போகணும், சீக்கிரம் போனால் தான் வர முடியும். ஏன்னா வீக் டேஸில் போகிறோன்றதுனால கொஞ்சம் லேட் ஆனாலும் என்னால் லாகின் பண்ண முடியாது, கொஞ்சம் டிலே ஆகிடும். அதனால் அம்மா எழுந்து குளிக்க போயிட்டாங்க. இப்போலாம் சென்னையில் காலையிலையும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி ஈவன் ஆஃப்டர்நூனில் கூட பனி பெய்கிற மாதிரி அந்தளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்குது. காலையிலே பார்த்தீங்கன்னா என்னால் பால்கனியில் நிற்கவே முடியல. ஸோ உங்களுக்கு காட்டணுன்றதுனால தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இல்லைனா மோஸ்ட்டாக மூடி தான் வச்சுருப்பேன். காலையில் இருந்து பால் காய்ச்சிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நான் காஃபி போட்டுட்டேன், எனக்கு போடலை. எனக்கு காலையில் இருந்து காஃபி குடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியாது, அதுவும் இது ரொம்ப சீக்கிரமாக சாப்பிடணும், சுத்தமாகவே முடியாது. அதனால் அவங்களுக்கு மட்டும் ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்துட்டேன். நான் கிளம்புறப்ப தான் காஃபி குடித்தேன். வெந்தயம் நைட்டே ஊற வச்சுருந்ததுனால நல்லா ஊறிடுச்சு. அவங்க வந்து துவையல் மாதிரி வர பதத்தில் தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அது நைட்டே ஊற வச்சதுனால நல்லா புசு புசுன்னு வந்திருந்தது. நைட்டு யாருமே தோசை சாப்பிடல, வெறும் மிளகு சாதம் ரசம்ன்றதுனால மாவு அப்படியே இருந்தது. சாம்பாரும் எக்ஸ்ட்ரா மீந்திருந்ததுனால காலையில் தோசை சாம்பார் தான். சட்னி எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. கிளம்புற டைமில் எதுக்கு தேவையில்லாமல் சட்னி அரைக்கணும் வேணான்னு சொன்னதால் சாம்பாரும் தோசை மட்டும்தான். நான் எப்போவுமே மேக்ஸிமம் 12 மினிட்ஸ் ஆர் ஸோ அவ்வளோதான் வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த டைம் 18 மினிட்ஸ்க்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்கமா என்னன்னு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நடுவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. நான் தோசைக்கெலாம் வந்து சாப்பாடுக்கு வைக்கிற சாம்பார் வச்சு நான் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு காலையில் சாப்பிடவும் தோணலை. அவங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் வெறும் டீ மட்டும் தான் குடிச்சிட்டு போனேன். எனக்கு நான் டீ தான் போட்டுக்கிட்டேன், காஃபி போடலை காலையில். இந்த மார்னிங்கே ஒரு 2 ஹவர்ஸ் எனக்கு பெர்மிஷன் கேட்டு தான் நான் போயிருந்தேன். பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி போனது பார்த்தீங்கன்னா 7 or 7:30 கிளம்பிட்டோம். ஸோ தட் நாங்கள் சீக்கிரமாகவே வந்தாச்சு. இந்த டைம் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோன்றதுனால பெர்மிஷன் நான் கேட்டிருந்தேன். ஏன்னா சுச்சுவேஷன் எப்போ வேணால் மாறும், டிலே ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் பெர்மிஷன் கேட்டிருந்தோம். எங்கள் நேரம் நாங்கள் 2 கேப் புக் பண்ணியுமே 2 கேப்மே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் என்னுடைய லாஸ்ட் ரைடுடைய ரீஃபண்டுக்கு கூப்பன் அதான் கொடுத்தாங்க. கூப்பன் மணிக்கு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதால் 2 ரைடும் கேன்சல் பண்ணிவிட்டு 3rd ரைடில் தான் நாங்கள் போனோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டைம் கட்டு போடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 11 o'clock நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் பள்ளிக்கரணை ஏரியாவே ரீச் ஆகிறதுக்கு 10 o'clock கிட்டே ஆகிடுச்சு. அந்தளவுக்கு லேட் ஆகிடுச்சு. நான் டைம் பார்த்துட்டே தான் போனேன். நம்ம 2 ஹவர்ஸ் பெர்மிஷன் கேட்டிருந்தோம், அதுக்குள்ளேயே நம்ம வந்துடுவோமா என்னன்னு. ஏன்னா என்னுடைய டீம்மேட் ஆல்ரெடி 3 டேஸ் லீவ் போட்டிருக்காங்க. நானும் டீமில் இல்லைன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். இந்த MP3 பிளேயர் என்னுடைய அக்கா வாங்கி கொடுத்தது. அவள் ஆன்சைட்டில் இருக்கும் போது எனக்கு ஷாப்பிங்க்காக மணி கொடுத்தான். அதில் தான் இதை நான் வாங்கினேன். இது என்னுடைய சென்டிமெண்டல். இவ்வளோ இயர்ஸாக நான் அதை அப்படியே பத்திரமாக தான் வச்சுருக்கேன். இது யூஎஸ்பி டைப்புன்றதுனால லேப்டாப்பில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன சாங் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். இதனுடைய பிராண்ட் பிலிப்ஸ். ரொம்பவே சூப்பரான பிராண்ட் அண்ட் மெட்டீரியல். இப்போ வரைக்கும் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. நாங்கள் இப்போ வந்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டே வந்தப்போ எங்களுக்கு 1st டோக்கன், செகண்ட் டைம் வரும்போது 3rd டோக்கன், இந்த தடவை 21st டோக்கன். அம்மாவுக்கு இந்த தடவை கால் நல்லா பெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கட்டு போட்டாங்க. அம்மாவுக்கு வலி தாங்கலை. காரில் வரும்போதே ஆல்மோஸ்ட் 60 லெவலுக்கு போயிட்டாங்க, வலி தாங்க முடியலன்னிட்டு. நாங்கள் கட்டெல்லாம் போட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 3:50 or 4 o'clock அரௌண்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வரும்போதே வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் புக் பண்ணிட்டோம் நான் ஃபுட்டுக்கு. ஏன்னா அவ்வளோ பசி ரெண்டு பேருக்குமே. எங்கள் அம்மாவுக்கு வழியில் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. டைம் வந்து ரொம்ப நான் சொன்ன டைமை விட எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதனால என்னுடைய டீம்மேட் கிட்டே எனக்கு பெர்மிஷனுக்கு பதிலாக நான் எமர்ஜென்சி லீவ் போடுன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஆன்சைட்டை எதுவுமே சொல்லலை. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த கவரை ஓப்பன் பண்ணுற அளவு கூட மித்துக்கு போகிறமே இல்லை. ஏன்னா அவ்வளோ பசி, சாப்பிட்டு வந்தவங்களுக்கே அவ்வளோ பசி. நான் சாப்பிடாமல் திமிர்த்தனமாக போனேன். எனக்கு பசியில் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதால அம்மாவுக்கு மட்டன் பிரியாணி, எனக்கும் மித்துக்கும் சிக்கன் பிரியாணி அண்ட் தந்தூரி. கிளம்பி வரும் போதே அந்த மோத்திச்சூர் லட்டு பாதி வழியிலே சாப்பிட்டுட்டோம். ஆளுக்கு ஒவ்வொரு பீஸுன்னு வந்ததால 3 பேருமே ஒவ்வொரு பீஸ் வச்சு சாப்பிட்டுட்டோம். காலையிலேருந்து சுத்தினதில் செம்ம டயர்டு. மித்துவுக்கும் டிரைவ் பண்ணும் போது கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருந்ததால் ஒரு வழியில் நிறுத்திட்டு நாங்கள் 3 பேருமே காஃபி குடிச்சிட்டு தான் கிளம்பினோம்.
ஆல்ரெடி கமெண்ட்ல ஒரு சப்ஸ்கிரைபர் உங்களுடைய ஷாப் நேம் எனக்கு கொடுத்துருந்தீங்க, சாரி எக்ஸ்ட்ரீம்லி. ஏன்னா நான் பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நீங்க சொன்ன ஏரியாவே ஞாபகம் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா நான் அந்த ஏரியாவில் காஃபி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வீட்டுக்கு அரௌண்ட் 6:00 நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சித்தி அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது படைச்சிருந்தாங்கனால கொழுக்கட்டை கொடுத்தாங்க. வந்து கொஞ்ச நேரம் கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். கார்த்திகை தீபத்துக்கு தான் வீட்டில் யாருமே இல்லை, வீடு இருட்டா இருந்துச்சு. அப்பா இருந்தார், பட் இருந்தாலும் வேலையை விட்டுட்டு வந்து அவரால் பூஜை பண்ண முடியல. சரி, நாட்டு கார்த்திகை அதுக்குமா எல்லார் வீட்லையுமே விளக்கு ஏற்றிட்டு இருந்தது. இத்தனை வருஷமும் அம்மா ரெண்டு மாடி ஃபுல்லாகி ரெண்டு வீட்டுக்குமே அவ்வளோ அகல் ஏற்றி ஏற்றி வைப்பாங்க. நல்லா கலர் கோலம் கொடுத்து சூப்பராக இருக்கும். எல்லார் வீட்லேயும் எரியுது, நம்ம வீடு என்ன இப்படி இருக்குன்றனால வந்ததும் கொஞ்ச நேரம் அந்த கொழுக்கட்டை உட்காந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். பூஜை பாத்திரம் விளக்கிட்டு செய்கிற அளவுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, ரொம்ப டயர்டாக வேற இருந்தது. அதுக்கு மேலே நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், 8:00 அரௌண்ட் தான் நான் விளக்கேற்றுற மாதிரியே இருக்கும். அதனால் பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அகல் விளக்கு மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். வீடு ஃபுல்லும் நம்மளால் அகல் விளக்கு ஏற்ற முடியணும். ஒரு ரெண்டு அகல் விளக்காவது ஏற்றி வச்சோன்னா கார்த்திகை தீபத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளால் முடிஞ்சது நம்ம அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு விளக்காவது ஏற்றணுன்றதுனால டயர்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னிட்டு நான் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்மாவால் சுத்தமாக முடியல, எனக்கு கால் ரொம்பவே பென் பண்ணி தான் செக் பண்ணேன். ஏன்னா குட்டி எலும்பெல்லாம் நடுவில் உடஞ்சிருக்குன்னிட்டாங்க, அந்தளவுக்கு ஃபோர்ஸாக விழுந்திருக்காங்க போல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் வந்து கடைசி ஸ்டெப்பில் தான் அவங்களுக்கு வழிக்கு விட்டுச்சு, அதுக்கே அவங்களுக்கு இந்தளவுக்கு ஆகிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 6 அகல் மட்டும்தான் எடுத்தேன். இன்னும் அம்மா நிறைய வச்சுருந்தாங்க ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக. 6 அகலுக்கு மேலே என்னால் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் வெறும் இவ்வளோ மட்டும்தான் எடுத்தேன். பக்கத்து சைடு வீடுக்கெலாம் நான் வைக்கலை, இந்த சைடு வீடுக்கு மட்டும்தான் நான் வச்சுட்டு கீழே இருக்கிற பிள்ளையார்கிட்ட மட்டும் ஒரு அகல் வச்சுட்டு வந்துட்டேன். அம்மா வாசல் அறிவுக்கால் கிட்ட மட்டும் வச்சிரு போதும் பரவாயில்லன்னாங்க. வாசலில் போய் பார்த்தோன்னா எல்லாரும் வீட்லேயும் கோலத்தில் வச்சுருந்தாங்க. அவங்கவுங்க பால்கனி ஏரியா இருந்து மதில் சுவர் பால்கனி எல்லாத்துலேயுமே வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம வீட்டில் மட்டும் வைக்காமல் இருந்தால் நல்லாவாக இருக்கும் இத்தனை வருஷம் வச்சுட்டு. அதனால் இந்த சைடு ரெண்டு அந்த ரெண்டு சைடுன்னு வச்சுருந்தேன். என்ட்ரன்ஸில் வரும்போது ரெண்டு கார்னர்லேயும் குட்டி குட்டி அகல் விளக்கு, அதுவும் எல்லாத்தையும் வச்சுட்டு நைட்டு தூங்கும் போது கீழே எண்ணெய் ஊற்றியிருக்கான்னு செக் பண்ணி தொடச்சிட்டு தான் போனேன். ஏன்னா எப்போ மழை பெய்யுதுன்னு தெரியாது, மழை பெஞ்சி எங்கே எண்ணெயை மட்டும் வழுக்கி விட்டுடுச்சுன்னா அகெயின் யாராவது படிக்கட்டில் வழுக்கி விழுந்துடணும். ஸோ அதனால் முன்னாடியே சேஃபாக நைட்டே எல்லாமே நான் தொடச்சி வச்சுட்டேன். அப்பா இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர் சாமந்தி தான் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தார். எல்லோ கலர் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த வயலட் கலர் வச்சிங்கன்னா லைட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற இடத்துல இந்த கலர் வச்சா நல்லாயிருக்கும். பட் இங்கே வந்து அரிக்கால் இந்த கலரில் இருக்கனால சுத்தமாக தெரியல. எனக்கு சாமி ரூமில் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி எல்லோ சாமந்தி வச்சா தான் பிடிக்கும். ஸோ 6:30 என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி அகல் விளக்கை ஏற்றிட்டேன். வீட்டுக்குள்ளேயே வாசலையும் விளக்கேற்றி வச்சுட்டேன். என்னுடைய ஐஃபோனில் என்ன ப்ராப்ளம்னே தெரியல, சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. என்னுடைய கிளைண்ட் செக்யூர்ட் ஆப் எல்லாம் அதில் தான் இருக்குது, அது லாகின் பண்ணால் மட்டும்தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ வந்ததுமே நானும் மித்தும் ப்ரொவிடன்ஸ் மால் கிளம்பிட்டோம். ஐ ஸ்டோர் போய் என்னென்னு செக் பண்ணலான்னு அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஃபுல்லும் ரீபூட் பண்ணணும்னுட்டாங்க. ஸோ ஓகே பரவாயில்லன்ட்டு நான் மித்துவோட மொபைல் எடுத்துக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன். மித்துவுக்கு வேறு மொபைல் வாங்கிட்டோம். வரும்போதே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சர்க்குருவில் போய் டிஃபன் வாங்கிட்டோம். நாங்கள் வெளியே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு தான் போனோம். ஸோ இதோட இந்த வ்ளாக் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூஸாக இதுக்கப்புறம் வர வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.